மக்கள்ஸ் எல்லாரும் சேஃபா இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்பவே சேஃபா இருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோல RX 100 பைக்கோட அந்த வீடியோ வந்து நீங்க பாத்திருப்பீங்க. இந்த இதுல வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஓனர்ஷிப் ரிவ்யூ, அதுதான் பார்க்க போறோம். ஃப்ரெண்டா வச்சிருக்காரு சொன்னேன், ஸோ அவர்கிட்ட தான் நம்ம பேச போறோம். ஸோ RX 100 வச்சிருக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ஒருத்தவங்க RX 100 வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஸோ என்னென்னலாம் பண்ணலாம், அந்த பைக்ஸோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அந்த விஷயம் எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வரப்போகிறாங்க கூடிய சீக்கிரத்தில். ஸோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம யூடியூப் ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஏதாவது காலேஜில் அட்மிஷன் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அட்மிஷன் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, அது என்ன சீட்டாக இருந்தாலும், ஆர்ட்ஸ், இன்ஜினியரிங், மெடிக்கல், இந்த மாதிரி எந்த சீட்டாக இருந்தாலும் ஸ்ரீ ஷண்முகா குரூப்ஸ் கன்சல்டன்சியில் வந்து உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. எந்த காலேஜாக இருக்கட்டும், எந்த கோர்ஸ்க்கான சீட்டாக இருக்கட்டும், அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவங்கக்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் பேசிக்கலாம். இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அப்ராட்லேயும் நீங்கள் ஏதாவது சீட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்ருக்கீங்க காலேஜில் அப்படின்னாலும் அதுவும் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கூப்பிட்டு கேளுங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி காலேஜ் சீட்ஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க, அட்மிஷனுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் இது மூலயமா வந்து பலன் அடைஞ்சிக்கட்டும். ஸோ இவர் தான் வந்து பைக்கோட ப்ரௌட் ஓனரு. ஸோ இவர்கிட்ட நம்ம க்வெஸ்சன்ஸ் நிறையா இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கேட்டுக்கலாம், என்னென்னு சொல்லி நம்ம கேட்டுக்கலாம். ஸோ ஒய் RX, எதனால் ஃபஸ்ட்டு RX எடுத்தீங்க? RX-ங்கிறது பார்த்தீங்கன்னா மெயினாக எல்லாத்துக்குமே சவுண்டு தான் ஃபஸ்ட்டு தோன்றது. நமக்கு வந்து சைல்டுஹுட்லேருந்தே எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. நம்ம காலேஜ் ஸ்கூல் லைஃப்பில் பார்க்கும்போது நிறைய பேர் ஓடி போகும்போது நமக்கு அந்த ஆசை வந்துடும். அப்படியே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், 90s kids பார்த்தீங்கனாலே எல்லாருமே 80s kids கூட சொல்லலாம். 80s kids 90s kids ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா RX-னாலே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதே மாதிரி தான் இப்போ நான் காலேஜ் படிக்கும்போது எடுத்தேன் RX. நமக்கு அந்த சவுண்டு பிக்கப் தான் மெயினாக, பிக்கப் ஒன்று இருக்குது. ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா RX 135. ஸோ இது எந்த இயர் மாடலு? ஸோ நீங்கள் எப்போ வாங்கினீங்க? ஸோ அந்த டீடைல்ஸ் இது பார்த்தீங்கன்னா 99 மாடலுங்க. இப்போ நான் எடுக்கும்போது ஃபஸ்ட் எஃப்சி முடிச்சா, அதாவது 15 இயர்ஸ் 2014 தான் எடுத்தேன். 2014 எடுத்திருக்கீங்க, சூப்பர். என்ன ரேட்டுக்கு எடுத்தீங்க, எவ்வளோக்கு வாங்கினீங்க பைக்கு? நான் வந்து 55. ஸோ இது நீங்கள் செகண்ட் ஓனரா, இல்லை உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து பைக் வச்சுருந்தாங்க? பிரச்சனை இல்லை. ஸோ சிங்கிள் ஓனர்னா நம்ம நம்பி வாங்கலாம் இல்லைங்களா? கண்டிப்பாக. இப்போ RX-னாலே பார்த்தீங்கன்னா எல்லாமே கை மாறி இருக்கும் நிறைய வண்டி. அப்படி போகும்போது இன்ஜின் வேறு, சிலிண்டர் கிட்ட அதெல்லாம் மாற்றுற மாதிரி வந்துடும். இப்போ செகண்ட் ஓனர் அப்படின்னா தைரியமாக எடுக்கலாம். ஸோ இதோட சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் அதை பற்றியெல்லாம் கேட்டுக்கலாம். ஸோ எவ்வளோ ஆகுது, ரொட்டீன் அந்த காஸ்ட்டெல்லாம் எவ்வளோ ஆகுதுன்ற மாதிரி நம்ம கேட்டுக்கலாம். ஸோ இது எவ்வளோ ஆகிட்டுருக்குங்க சர்வீஸ் மெயின்டெனன்ஸ்க்குலாம்? ஸோ பார்த்தீங்கன்னா 2-stroke பொறுத்தளவுக்கு 4-stroke 2-stroke என்ன வித்தியாசம்னா, எல்லா அதே மாதிரி ஆயில் சர்வீஸ் அதே மாதிரி தான் பண்ணுவோம். என்ன அதெல்லாம் வந்து 2000-2500 கொண்டு ஓட்டுக்கலாம். ஆனால் இது வந்து 3000 வரைக்கும் ஓட்டலாம். ஏன்னா இதுக்கு ஆயில் வந்து தனியாக டேங்க்லேயே ஓட்டுவோம், 2-stroke ஆயில். அதனால் இப்போ வந்து நம்ம ஒரு 3000 வரைக்கும் ஓட்டிக்கொண்டே சர்வீஸ் விடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு ஒரு 500 தான் ஆகும். வாட்டர் வாஷும் இது மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்பேர்ஸ் மாற்றினா மட்டும் தான் அமௌண்ட் அதிகமாகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500-2000 கண்டிப்பாக ஆயிடும். லேபர் அது இதுன்னு பார்க்கும்போது எப்படியும் ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம மாற்றிட்டே தான் இருப்போம். RX பொறுத்தளவுக்கும் இப்போ நம்ம ஸ்பேர்ஸ் இது பண்ணிகிட்டே தான் இருப்போம், மாற்றிட்டே தான் இருக்கும். ஆயிரம் சர்வீஸ் மந்த்ஸ் கொடுத்தா 1000 ஆகும். நம்ம மோட்டரை பிடிச்சா 3000 அச்சீவ் அப்போ 2 மந்த்ஸில் அச்சீவ் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து எப்படியும் 1000 ஆகும். ஸோ நார்மல்னால் அது 4-stroke ஆகிற மாதிரியே 500 தான் ஆகும். நீங்கள் ஸ்பேர்ஸ் வந்து ரெகுலராக மாற்றிட்டே இருக்கனால 1000 வரைக்கும் வருது இல்லைங்களா? ஓகே. ஸோ ஒரு டிப்பிக்கல் மைண்ட் செட்டு, ஒரு பைக் எடுக்கிறோம் அப்படின்னாலே எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அந்த பைக் அப்படின்னு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து பழைய பைக்கு 2-stroke. ஸோ மைலேஜ்ன்றது கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சனாக இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ மைலேஜ் உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது? மைலேஜ் 2-stroke அப்படின்னு போயிட்டோம்னாலே மைலேஜ் எதிர்பார்த்து வண்டி எடுக்க முடியாது. நம்ம வந்து காலேஜ் லைஃப் அப்படிங்கும்போது நம்ம கொடுக்குற பாக்கெட் மணியில் தான் வண்டி ஓட்டி ஆகணும், அது யாராக இருந்தாலும் சரி. அப்படிங்கும்போது அப்போ நான் எடுக்கும்போது எனக்கு வந்து 40 கிடச்சிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மைலேஜ் 100, அதாவது இப்போது 100 ரெண்டு ஆயில் அடிக்கணும், 100 ரூபீஸ் பெட்ரோல் அடிச்சுனா. இப்போ வந்து பெட்ரோல் ஏறினால 100 ரூபீஸ் கிடைக்கும்போது 30 தான் கிடைக்கும் மைலேஜ்.
இப்போ இருக்க கரண்ட்ல 30 தான் கிடைக்குது. ஓகே ஓகே 30 கிடைக்குதுங்களா சார். ஓகே. ஸோ நம்ம இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 1985 ரிலீஸ் ஆன ஒரு பைக், ரொம்ப கொஞ்சம் ஓல்டு பைக்னே சொல்லலாம், ஓல்டு பைனே சொல்லலாம். ஸோ இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்குதுங்களா? ஸோ அதெல்லாம் என்ன மாதிரி இருக்கு? யமகாவ பொறுத்த அளவுக்கு ஆதித்யா போனால் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் கிடச்சிரும், அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஒரிஜினல் கிடச்சிரும், ஆனால் இந்த மாதிரி சிலிண்டர் கிட்டு அது மாதிரிலாம் போகும்போது இப்போ இருக்கிறது போகிறத விட நமக்கு பழைய சைனா கிட் போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். ஜப்பானோடது தான், ஜப்பானோட கிட் வந்து கிடைக்கிறது இல்லை அவ்வளோக்கா, மோஸ்ட்லி பெங்களூர் சைடு மட்டும் தான் கிடச்சிட்டுருக்கு. அது நம்ம இது சர்ச் பண்ணி பார்க்கும்போது எப்படியும் இப்போ சிலிண்டர் கிட்டே பார்த்தீங்கன்னா 10,000-15,000 அந்த மாதிரி வருது, எல்லாமே டபுள் மடங்கு ஆயிடுச்சு. நமக்கு அது மாதிரி பிடிச்சி எடுத்து போட்டோம்னா தான் கரெக்டாக வண்டி செட் ஆகும். மற்றபடி சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் எல்லாமே ஆதித்யாவில் கிடைக்கும், ஒரிஜினலே கிடைக்கும் போட்டுக்கலாம். நம்ம பைக்கு பார்த்தோம், பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாடிஃபை பண்ணியிருக்கீங்க, ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாடிஃபிகேஷனுக்கு வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுங்க? இந்த மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் எடுக்கும்போது நான் ப்ரௌன் கலர் தான் எடுத்திருந்தேன். அது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 இயர்ஸ், அதாவது எஃப்சி வரைக்கும் 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் மாற்றும்போது எனக்கு க்ரீன் கலர் மாற்றணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு க்ரீன் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து நான் எஃப்சி பண்ணும்போது அது மாற்றிட்டேன். எஃப்சி விடும்போது அதுலேயே எஃப்சி விட்டுட்டு எடுத்து வெளியே எடுத்து நான் மறுபடியும் இது பண்ணிட்டேன், பெயிண்டிங் பண்ணிட்டேன். அப்போ வந்து எனக்கு மொத்தமாக இன்ஜினு சேஸ் மட்டும் தான் நான் மாற்றல, மற்ற எல்லாமே க்ரோமியம் எல்லாமே போட்டு பெயிண்டிங் பண்ணப்போ 60,000 வந்துச்சு. ஓகே, 60,000 வந்து அரௌண்ட் 60,000. ஓகே ஓகே. இதில் வந்து லாங் ரைடு எங்காவது போயிருக்கீங்களா? ஸோ எங்கே போயிருக்கீங்க, அப்படி போயிருந்தா எங்கே போயிருக்கீங்க, ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். லாங் ரைடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியிலேயே தான், வண்டியில் தான் எல்லா பக்கமே போவோம் மோஸ்ட்லி. காரை வந்து அவ்வளோ விரும்ப மாட்டோம், பைக்கிலே தான் போவோம். அப்படி போகும்போது இப்போ நாங்கள் லாங் ட்ரிப்புங்கிறப்போ பாண்டிச்சேரி போனோம், லாஸ்ட்டாக பாண்டிச்சேரி போனோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொச்சின் போனோம், அதாவது ஊட்டி மசனகுடி அந்த வழியாக போய் கொச்சின் போயிருக்கோம். ரவுண்ட் ட்ரிப் மாதிரி அடிச்சு, நான் ரவுண்ட் ட்ரிப் மாதிரி போயிருக்கோம். ஸோ ஹையஸ்ட் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருப்பீங்க ஒரு ரைடில்? ஒன் டேல அப்படின்னு பார்க்கும்போது 450 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கோம். அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணி அடுத்த நாள் இருக்கும்போது அதே மாதிரி 450 கிலோமீட்டர்ஸ், அரௌண்ட் 1,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓடிப்போம் ஒரு ரைடில். ரவுண்ட் ட்ரிப் வந்து 1,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போயிருக்கீங்க. ஸோ லாங் ரைடுக்கான கம்ஃபர்ட்னஸ் எப்படி இருக்குது அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? வண்டியோட டாப் ஸ்பீடு எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க இதில்? டாப் ஸ்பீடு வந்து நான் 110 போயிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸும் ஆர்எக்ஸ் வச்சுருக்காங்க, அவர் வந்து மெக்கானிக்ஸ் வச்சுருக்காரு. நம்ம இன்ஜின் ஜூன் பண்ணோம்னா அது இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும். அவரோட பார்த்தீங்கன்னா 125 வரைக்கும் போயிருக்கேன் நான் பார்த்தேன். 125 அவரோடதுலலாம் போயிருக்காங்க. இதில் வந்து 110 போகிற வரைக்கும் 121 பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த பைக்கில் ஹில்ஸ் எங்காவது போயிருக்கீங்களா? ஸோ அப்படி போகும்போது ஹில்ஸ் ஏற்றும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சா இல்லை பைக் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு? டூ ஸ்ட்ரோக்னாலே பார்த்தீங்கன்னா பிக்கப் அதிகமாக தான் இருக்கும். ஃபோர் ஸ்ட்ரோக்கை கம்பேர் பண்ணுறப்போ டூ ஸ்ட்ரோக் எல்லாமே பிக்கப் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஹில்ஸுங்கிறது வந்து நல்ல பெஸ்ட் ஏரியா. இப்போ நம்ம ஆர்எக்ஸ் வச்சுருக்கும் போது ஹில்ஸ் போகிறவங்க எல்லாருமே நல்ல விருப்பம் தான் போவாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம இப்போ நான் கோயம்புத்தூர் தான் இருக்கேன், நான் ஊட்டி வந்து எப்படியோ 10 times பக்கம் போயிருப்பேன். அப்போ வந்து என் வண்டியில் என் வண்டியாக தான், அதாவது என் ஃப்ரெண்ட்ஸை கூட வரவங்க வந்து என் வண்டி கேட்பாங்க ஓட்டுறதுக்கு, அவங்களோட அவங்ககிட்டயும் கேட்டிருக்கேன், அவங்க நல்லா பிக்கப் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ஸோ புதுசாக வாங்குறவங்களுக்கு ஸோ என்ன எல்லாம் பார்த்து வாங்கலாம்? ஸோ நிறைய பேர் வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருப்பாங்க. ஸோ ஆர்எக்ஸ் பிடிக்காத ஆளுகளே இருக்க மாட்டாங்க, நிறைய பேருக்கு வந்து ஆர்எக்ஸ் மேலே லவ் இருக்கும். ஸோ இப்போ கரண்ட் டேட்டுக்கு வந்து ஒருத்தருக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருக்காருன்னா, ஸோ அவங்களுக்கு எதை மாதிரி பார்த்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க? இப்போ ஆர்எக்ஸ் இப்போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ் 2000 முன்னாடி வந்த வண்டி எல்லாமே பேன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அது ஒரு எனக்கு தெரிஞ்சே நான் எடுக்கும்போதுலேருந்தே அப்படி தான் சொல்லிருக்காங்க, ஒரு 7 இயர்ஸாகவே ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாகவே அதை சொல்லிருக்காங்க, பேன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் அந்த ரிசல்ட் எதுவும் வந்ததில்லை. ஆனால் ஆர்எக்ஸ் லைக் பண்ணவங்க எல்லாருமே இப்போ வாங்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம இப்போ ஒரு வண்டியை நம்ம ரீமாடல் பண்ணி 1 lakh கொடுத்தா கூட வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. அதே மாதிரி புது வண்டி வந்தாலும் ஆர்எக்ஸ் விரும்புகிறவங்க வந்து ஆர்எக்ஸாக தான் இருப்பாங்க. வந்து உங்களுக்கு வெளியே மட்டும்தான் மாடிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க, உள்ள ஓடும் போது உங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும். அது 4 சைஸ் தான் இது பண்ண முடியும், 4 சைஸ் ஆயிடுச்சு அப்படின்னால அது ஓவர் சைஸ் தான் பண்ண முடியும். அந்த ஒரு சைஸ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியாது, 1 சைஸ் இருக்க பிக்கப்பே தான் ஓவர் சைஸ்லேயும் கிடைக்கும், அது வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து சிலிண்டர் கிட்ட வேறு பக்கம் போய் வாங்கும்போது உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களும் 3-4 சைஸ் தான் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ 3-4 சைஸ் போகும்போது மறுபடியும் உங்களுக்கு மறுபடியும் ஓவர் சைஸ் ஆயிடும். நம்ம யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஆர்எக்ஸ் எடுத்தாலே வந்து நல்லா இது பண்ணி தான் போவாங்க, பிக்கப் எடுத்து எப்படி நம்ம சொல்கிறோன்னா தட்டி தான் எடுப்பாங்க. அப்பவும் அப்படிங்கும்போதே கொஞ்ச நாள்லேயே சிலிண்டர் கிட் மாற்ற வேண்டிய நாம் வந்துடும்.
ஃபஸ்ட்டு செகண்ட் ஏதோ பண்ணியிருந்தோம்னா கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட் ஜாஸ்தின்னு வச்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியாது, திடீர்னு நம்ம எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. அதுவுமே நீங்கள் ஓட்டும் போதுலாம் தெரியாது, நீங்கள் மெக்கானிக் சப்போர்ட்டே விடும்போது இன்ஜினில் ஏதாவது வேலை வரும்போது அதை பிரிக்கவே செய்வீங்க. அதனால் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்கும்போதே நீங்கள் கேட்டுக்கலாம், இல்லை மெக்கானிக் வச்சு கூட நீங்கள் கன்சீவ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர்கிட்ட நம்ம டவுட்ஸ் எல்லாமே கேட்டோம். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக சொல்லியிருந்தாரு என்னன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ புதுசாக நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னா ஸோ அந்த சிலிண்டர் கிட்டு அதுதான் ரொம்ப மெயின், அதெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் ஓனருக்கு அப்புறம் நீங்கள் செகண்ட் ஓனராக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பைக்கு. பட்டு ரொம்ப ரேர், ஒரே ஒரு ஓனர் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரேரு. அதனால் ரொம்ப பழைய பைக்கு, நிறைய கை மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ நீங்கள் ஒன்று எடுக்க போகிறீங்க, ஆர்எக்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இந்த விஷயம்லாம் வந்து மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து அது வந்து டிசைட் பண்ணிக்கோங்க எடுக்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ப்ரிகாஷன்ஸ் இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வீடியோ பற்றின கருத்துக்கள் உங்களோட ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஆலைக்கான் அதெல்லாமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.